இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 16 வயசு ஒருத்தர் 1988 அவர் குடும்பத்தை கொலை பண்ணிட்டாரு. ஏன் கொலை பண்ணாரு, எப்படி கொலை பண்ணாரு, இப்ப அவர் எங்க இருக்காரு, அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஆனா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக பிளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேவிட் ப்ரோம், இவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவர் 1971 3ஆம் தேதி அக்டோபர் பிறந்தாரு. இவர் யூஎஸ் நாட்டில் சேர்ந்தவர். 1971 பிறந்தாருனா இப்போ ஏறக்குறைய 49 வயசு, இப்போ 2020, ஸோ ஏறக்குறைய 49 வயசு. இவர் வந்துட்டு அவர் ஃபேமிலியே, அவர் என்டையர் ஃபேமிலியே எக்ஸை வச்சு கொண்டுட்டாரு, அதாவது கோடாரி வச்சு கொண்டுட்டாரு. 17 பிப்ரவரி 1988 அந்த அன்னைக்கு 11:30 ராத்திரிக்கு நம்ம டேவிட் ப்ரோம்க்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம டேவிட் ப்ரோம் என்ன ஆகுறாரு, கோவமாகறாரு. கோவமாக விட்டு அவர் மேலே அவர் ரூமுக்கு போகிறாரு. அவருக்கு ரூம் போயிட்டு தூங்க முடில, ராத்திரி ஃபுல்லாக தூங்க முடில. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, விடிகாலில் 3 மணிக்கு கீழே இறங்கி வந்து அவங்க அம்மா அப்பா ரூமுக்குள்ளே போகிறாரு. போகிறதுக்கு முன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கோடாரி எக்ஸை எடுத்துகிட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறது, நேராக போயிட்டு அவங்க அப்பாவை போயிட்டு அந்த எக்ஸில் போயிட்டு குத்துறாரு. குத்துறோன்னா அவங்க அப்பா ரத்தம்லாம் வெளியே வருது. அண்ட் அவங்க அப்பா வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை ரொம்ப கொடூரமாக இப்படி குத்தி குத்தி கொண்டுட்டாரு. அண்ட் பக்கத்தில் அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மாவையும் கொல்றாரு. அதுக்கப்புறம் நேராக எங்கே போகிறாரு, சிப்ளிங்ஸ் ரூம் போகிறாரு. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் குத்தி கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணி முடிச்சிட்டோன்னே அவர் நேராக அவர் ரூமுக்கு மேலே போகிறாரு. மேலே போயிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டு ஸ்கூலை கட் பண்ணுறாரு. ஸ்கூலை கட் பண்ணிட்டோன்னே அவர் போய் அவர் ஃப்ரெண்டை போய் பார்க்குறாரு. ஃப்ரெண்டை போய் பார்த்து இந்த கதைலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது என்னன்னா, நான் வந்துட்டு என்னோட அம்மா அப்பா அப்புறம் ரெண்டு சிப்ளிங்ஸை வந்துட்டு கொண்டுட்டேன், இந்த எக்ஸை வச்சு கோழரை வச்சு அவங்கள இப்படி குத்தி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாரு. அவங்களுக்கு ரத்தம் இப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு பக்கத்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அன்னைக்கு வந்துட்டு 18 பிப்ரவரி 1988. இன்னொரு பக்கத்து டேவிட் ப்ரோம் வீட்டுக்கு போலீஸ்லாம் போயிட்டாங்க. போலீஸ் போயிட்டு அங்கே போயிட்டு போய் பார்த்தா அவங்க அம்மா அப்பா அப்புறம் ரெண்டு சிப்ளிங்ஸ் இருந்தாங்க. அவங்க அப்பா கொண்டு 43 வயசு, அவங்க அம்மா கொண்டு 42 வயசு. அண்ட் ரெண்டு சிப்ளிங்ஸில் ஒரு ஆளுக்கு 13, ஒரு ஆளுக்கு 11 வயசு. இதை பார்த்த போலீஸ் வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, யார் இது கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்து யோசிக்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற தடையும் என்னென்ன இது ப்ரூஃப் இருக்கோ அது எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த எக்ஸை பார்க்குறாங்க. இந்த எக்ஸை பார்த்தோன்னே ஃபாரன்சிக் அனுப்புகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு நம்ம டேவிட் ப்ரோமோட ஃபேமிலி, அந்த அம்மா அப்பா அவங்களோட பிளட் தான் வந்துட்டு அதில் இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த எக்ஸை வச்சு தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னா. அப்புறம் இவங்களோட பையன் எங்கே போயிட்டான், இன்னொரு பையன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சைட் வந்துட்டு நம்ம டேவிட் ப்ரோம் தான் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொன்னார்ல, அப்போ ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் பாதி பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சிட்டோன்னே அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்கூலில் இருக்கிற மிஸ் வந்துட்டு போலீஸ்க்கு அடிக்கிறாங்க. போலீஸ் கடிச்சிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு பையன் அவன் ஃபேமிலியை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு வந்துட்டு மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோன்னே நம்ம டேவிட் ப்ரோம் வந்துட்டு தலைமறைவாகிறாரு அந்த அன்னைக்கு. அண்ட் போலீஸ் வந்துட்டு டேவிட் ப்ரோம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே 19 பிப்ரவரி 1988 அந்த அன்னைக்கு டேவிட் ப்ரோம் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பப்ளிக் ஃபோன் இருந்திருக்கு. பப்ளிக் ஃபோனில் வந்துட்டு அவர் கால் பண்ணி யாருக்கிட்டையும் பேசுகிறாரு. பேசுகிறப்ப அந்த போலீஸ் வந்துட்டு டேவிட் ப்ரோமை பார்க்குறாங்க. போய் டேவிட் ப்ரோமை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டோன்னே டேவிட் ப்ரோம் நேராக வந்துட்டு கோர்ட்டுக்கு ஏற்றுறாங்க. நம்ம டேவிட் ப்ரோமை வந்துட்டு கோர்ட்டுக்கு ஏற்றுறப்ப ஜுவனைல் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா அவர் வந்துட்டு அண்டர் ஏஜ், 16 வயசு தான். ஆனால் இவர் செஞ்ச தப்பு வந்துட்டு ரொம்ப பெரிய தப்புனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அடல்ட் சிஸ்டமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அந்த டைம் டேவிட் ப்ரோம்க்கு ஒரு வக்கீல் இருந்தார். அவர் என்ன வந்துட்டு ஆர்கியூ பண்ணார்னா, அவர் வந்துட்டு டேவிட் ப்ரோம் வந்துட்டு மென்டலி எஃபெக்ட் ஆகிட்டாரு, அதனால தான் அவர் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்மளோட வக்கீல் வந்துட்டு வாதாடுறாரு கோர்ட்டில் நம்ம டேவிட் ப்ரோம்க்காக. ஆனால் அப்பையும் இந்த ப்ரூஃப்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டேவிட் ப்ரோமை விசாரித்து நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஜட்ஜ் வந்துட்டு என்ன தீர்ப்பு சொல்கிறாருன்னா, நீ வந்துட்டு வாழ்க்கை முழுசாக ப்ரீசனில் தான் இருக்கணும், ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 16 வயசில் உள்ளே போனவர் இப்போ வந்துட்டு 49 வயசு. அண்ட் அவரோட ரீசன் ஃபோட்டோ வந்துட்டு இது, எவ்வளோ சேஞ்சஸ் பாருங்கள். இத்தனை வருஷம் அவர் அங்கே தான் இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறமும் அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. அவர் செஞ்ச தப்புக்கு அவர் அங்கே இருக்கிறது தான் நல்லது. அண்ட் அவர் வந்துட்டு இதோட ஒரு 30 இயர்ஸ் மேலே ஆச்சு, அவர் அங்கே இருக்கிறது வந்துட்டு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு.
அண்ட் அவர் இன்னும் அங்கே தான் இருக்காரு. இவர் தான் கைஸ் டேவிட் ப்ரோமோட கதை பற்றி. இவர் வந்துட்டு 16 வயசில் அவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் 2 siblings கொலை பண்ணுறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான கதை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, யாராச்சும் பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து அங்கே டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் வீடியோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும், அதாவது இந்த சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, எனக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். பாய் ஃப்ரம் ஓஜாஸ் சேனல்.